உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறாக்கில, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேப்ப. இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? மாமா, பிளீஸ் மாமா, ஏன் அக்காவை மறுபடியும் தொந்தரவு பண்றீங்க? டாக்டர் தான் அக்காக்கு எந்த டென்ஷனும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, இப்ப கொஞ்சம் அவங்களை விடுங்க, அப்புறம் சரியாயிடுவாங்க. நீங்க கிளம்புங்க மாமா. அகிலா, இங்க இருந்து போங்க. மாமா பிளீஸ் மாமா, பாவம் அக்கா மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இப்ப அவங்க கையில வேற அடிபட்டு இருக்கு, அவங்கள பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. இந்த நேரத்துல அவங்கள நீங்க இன்னும் தொந்தரவு பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் வெளியில இருங்க மாமா, அக்கா சரியானதும் மறுபடியும் வந்து பேசிக்கலாம். கொஞ்சம் கேளுங்க மாமா, நீங்க போங்க மாமா, அக்கா சரியாயிடுவாங்க, நீங்க போங்க. நினைக்காத பார்வதி, உங்க யார்கிட்டயும் சொல்லிக்காம நான் செஞ்ச தப்புதான் இது எல்லாத்துக்கும் காரணம். பரவாயில்லையே மாமா, இப்பவாது நீங்க செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டீங்களே. என்ன மாமா முறைக்கிறீங்க? உங்க முறப்பெல்லாம் இனிமே என்கிட்ட செல்லாது. அதான் நீங்க போட்டு டிராமா எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சே. ஒரு வாரமா நீங்க போட்ட ஆட்டம் எல்லாம் முடிவுக்கு வந்தாச்சு. இனிமே இந்த வீட்டுல ஏ ஆட்டம் ஆரம்பம். நான் வேற வெட்டிய உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாருங்க. அக்கா ஜூஸ் கேட்டாங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன், வழி விடுங்க. சோசியல் டிஸ்டன்ஸ் தெரியாதா? கூட்டம் போட்டு தெரிஞ்சதுனால் அவங்க டிப்ரெஷனுக்கான காரணம் தாங்கிக்க முடியாத ஏமாற்றம். அத சரி செய்யவே முடியாத சூழ்நிலை. நீங்க சொல்றது எனக்கு புரியுது டாக்டர். என்னோட கல்யாண விஷயத்துல அம்மாக்கு தாங்கிக்க முடியாத ஏமாற்றம் தான். நீங்க உங்க அம்மாவை ரொம்ப சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. மனசுல ஏற்படுற ஏமாற்றம் மட்டும் இல்ல, பிடிக்காத ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்ய சொல்லும் போதோ இல்ல அத பத்தி பேசும் போதோ பிடிக்காத நபரை நேர்ல பார்க்கும் போதோ மனசுல ஒரு வெறுப்பு ஏற்படும். அத வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலையில மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிட்டு இருக்கும் போது டிப்ரெஷன் அளவுக்கு அதிகமாகி இந்த மாதிரி ஆயிடும். உங்க அம்மா அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசினதுல இருந்து இத புரிஞ்சுக்கிட்டேன். சரி டாக்டர், அம்மோட டிப்ரெஷனை சரி பண்றதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? மருந்து மாத்திரையால எல்லாம் சரி பண்ண முடியாது. அவங்க மனசுல தனக்கு பிடிக்காத ஒருத்தரை வீட்ல இருந்து வெளியேற்ற முடியலையேன்னு
அவங்க கூடவே இந்த வீட்லயே இருக்க வேண்டியதா இருக்கேன்னு தனக்குள்ளேயே அவங்க வெறுப்ப வளர்த்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும், அவங்க மனசுக்கு அமைதி கிடைக்கணும் அப்படின்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை மாறணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் டாக்டர்? உங்க அம்மா மனசுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற போராட்டத்தை முதல்ல தற்காலிகமா ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக அவங்க கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு வெளியில இருக்கணும். ஐயோ, அது முடியாது டாக்டர். அம்மா எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும்? அவங்களும் இதே கேள்வியை தான் கேட்டாங்க. அவங்களுக்கு சொன்ன பதிலை தான் உங்களுக்கும் சொல்றேன். வைரஸ் தொற்றால பாதிக்கப்பட்டா அதுல இருந்து குணப்படுத்திக்க கொஞ்ச நாள் தனிமைப்படுத்திக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். ஊட்டி கொடைக்கானல்னு ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்ல கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரட்டும். அம்மா கிட்ட இத சொன்னீங்களா? சொன்னேன். அம்மா அதுக்கு என்ன சொன்னாங்க? ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டாங்களா? ஆமா ஆதி, நான் பேசி அம்மாவை சம்மதிக்க வச்சிட்டேன். இப்ப நான் சொன்னதை கேட்டு சம்மதம் சொன்ன அவங்க நான் போனதுக்கு அப்புறம் மனசு மாறி வெளியெங்கயும் போக மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணா நீங்க தான் உங்க அம்மாவை சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கணும். இந்த டிப்ரெஷனோடயே அவங்க இங்க இருந்தா நாளடைவுல அவங்க மனநிலைமை பிசகி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இத சொல்லதான் நான் உங்களை தனியா கூட்டிட்டு வந்தேன். அம்மாவை பாத்துக்கோங்க ஆதி. சரி டாக்டர். நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. மாமா என்கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு, அது என்னவா இருக்கும்? சூப்பர் ஆண்டி, இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்பாராத நேரத்துல எதிர்பார்க்காம நடக்கிறதுதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா தான் இருக்கு. கடவுள் இருக்கார் ஆண்டி, அதுவும் நம்ம பக்கம் இருக்காரு. அதனாலதான் புருஷோத்தமன் போட்ட பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. போது போது நந்தினி, அதுக்குன்னு மொத்த கிரெடிட்டையும் தூக்கி கடவுளுக்கே கொடுத்துறாத. இதுல ஏன் பங்கும் இருக்கு? செகண்ட் ஒப்பீனியன் சொல்லி இன்னொரு டாக்டர் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து அகிலா கிட்ட காட்டி அந்த டாக்டர் மூலமாவே அகிலா கிட்ட உண்மையை சொல்ல வச்சதுனாலதான் இந்த ஜேம்ஸ் பாண்ட் அகிலா கிட்ட போட்ட டிராமா வெளியே வந்தது. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஆண்டி. சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காம நீங்களே சந்தர்ப்பத்தை உருவாக்கிருக்கீங்க, அதனாலதான் வெற்றி கிடைச்சிருக்கு. அதுக்காக உங்களை பாராட்டியே ஆகணும். எப்படியோ அந்த அகிலாண்டேஸ்வரி கொஞ்ச நாளைக்கு சென்னையில இருக்க போதே இல்ல, அது கன்ஃபார்ம் தானே? 100% கன்ஃபார்ம் நந்தினி. அகிலா கொஞ்ச நாள் தனியா தான் இருக்கணும்னு டாக்டர் ஆதி கிட்ட சொன்னது நான் தான் கேட்டேனே. அதனால எப்படியும் அகிலா ஊட்டிக்கு கிளம்பிடுவா. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற அருமையான வாய்ப்பாண்டி. கொஞ்ச நாள் ரெஸ்டுக்காக ஊட்டிக்கு போற அகிலாவுக்கு இதுதான் நிரந்தர ரெஸ்டா இருக்கணும். பின்ன நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அகிலாண்டேஸ்வரி ஊட்டிக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அந்த மொத்த வீட்டையும் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன். அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். வெரி குட் ஆண்டி. கேம் முடிஞ்சு போச்சு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வீட்டுக்குள்ள நீங்க விளையாடுங்க, வெளியில நான் பாத்துக்கிறேன். என் தங்கச்சி மித்ராவோட சாவுக்கு பழி வாங்க நேரம் வந்தாச்சு. நான் பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். Thank you.
ஆதி, இந்த 2500 கோடி இல்ல, இந்த ஆஸ்தி மொத்தமும் போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் மகன் நீ, தலைகுனிஞ்சு நிக்க கூடாது. என் பையன் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் உயிரை காப்பாத்தணும்னா நான் மடிப்பிச்சை எடுத்து அந்த அரிசியில அம்மனுக்கு பொங்கல் வைக்கணும். அதுக்காகத்தான் மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன். பிச்சை போடுங்க தாயே. ஆதிக்கடவுர் ஆதித்யா, யாருக்காகவும் எதுக்காகவும் பசியோட காத்திருக்க கூடாது. நீ அப்படி காத்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. உன்னை இப்படி பசியோட காக்க வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஆளு, அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கி போட்டுட்டு போயிட்டே ராதி. என் மகன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். அவன் சுத்தமானவன், எனக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும். மனசு வேதனைப்படுற மாதிரி நடந்துட்டோம், இதனால நமக்குள்ள விரிசல் வந்துருமோன்னு பயம் வந்துருச்சுமா? நீங்க எப்பவும் கண் கலங்க கூடாது. என் அம்மாவுக்கு எப்பவும் கம்பீரம்தான் அழகு. நான் எப்பவும் உங்களை கம்பீரமா தான் பார்க்கணும். பெத்தவ மனசு புரிஞ்சு நடந்துக்கிற பிள்ளை கிடைக்கிறது, இதோ இந்த கடவுள் கொடுத்த வரம். நீ எனக்கு கிடைச்ச வரம் ஆதி. புயல் மாதிரி வர்ற பிரச்சனைய கூட சர்வ சாதாரணமா ஊதி தள்ளுற நீ இருக்கிற வரைக்கும் இந்த ஆதிக்கடவுர் பரம்பரை மேல ஒரு தூசி கூட பாட முடியாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டு காப்பாத்தி வச்சிருக்கிற இந்த பேரு, புகழ், சொத்து, சுகம் அத்தனையும் என்னை விட்டு போனாலும் நான் கலங்க மாட்டேன். ஆனா உனக்கும் எனக்கும் ஒரு சின்ன இடைவெளி வந்தா கூட அதே நாளை தாங்கிக்க முடியாதாதி. மன்னிப்பும் இன்னும் அதே மனசுல வச்சுக்கிட்டு என் மேல வெறுப்பு கட்டின நான் என்ன பண்றது அக்கிலா? உங்க எல்லாரையும் விட்டு விலகி இருக்கணும்னு தான் நான் இங்கிருந்து போக முடிவு எடுத்திருக்கேன். என்ன டென்ஷன் பண்ணாம இங்கிருந்து போயிடுங்க. நீ பிசினஸ் விஷயமா வெளியூர் போறதா இருந்தா 2 or 3 days ரிட்டர்ன் ஆயிடுவேன்னு உன்னை தனியா அனுப்பலாம்.
ஆனா நீ மன அமைதிக்காகத்தான வெளியூர் போற. டாக்டர் வத்சலா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எத்தனை நாள் தங்க போறோம்னு பிளான் இல்லாம போற உன்னை எப்படி தனியா அனுப்ப முடியும்? நானும் கூட வர அக்கில பிளீஸ். நான் நிம்மதியா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன தனியா போக விடுங்க. நீ இப்படி பிடிவாதமா தனியா கிளம்பி போனா நான் அடுத்த ஃப்ளைட்ட புடிச்சு நானும் பின்னாடியே வந்துருவேன். என்ன முன்னாடி போக விட்டுட்டு நீங்க பின்னாடியே வந்து நின்னா எனக்கு என்ன, உடனே அங்கிருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போக தெரியாதா? இவ பிடிவாதம் பிடிச்சவன், சொன்ன மாதிரியே செஞ்சிருவா. ஆதி கிட்ட போய் சொல்வோம், அவன் வந்து சொன்னா அகிலா நிச்சயம் கேப்பா. ஆதி கிட்ட போய் சொல்வோம். பேச வந்ததெல்லாம் பேசி முடிச்சாச்சு இல்ல, அப்புறம் எதுக்காக நின்னுட்டு இருக்கீங்க? போங்க பிளீஸ், போங்கன்னு சொன்னேன், தயவு செஞ்சு போங்க. டாக்டர் கிட்ட பேசினதுல இருந்து நீங்க ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்களே, அம்மாக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீ வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்காத. நான் என் மனசுல எதையோ நினைச்சு குழப்பிக்கல மாமா, நீங்க தான் உங்க மனசுல எதையோ நினைச்சு குழம்பிட்டு இருக்கீங்க. அம்மாவை பத்தி டாக்டர் உங்ககிட்ட ஏதோ சொல்லிருக்காங்க, அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல மாமா, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க மாமா. அம்மா ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க, அத மெடிசினால எல்லாம் குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. என்ன மாமா சொல்றீங்க? அம்மாவோட டிப்ரெஷன் குறையணும்னா அவங்க மனசுல அமைதி ஏற்படணும்னா அதுக்கு அவங்க கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு வெளியே இருக்கணும்னு சொன்னாங்க. தெரிஞ்சு அம்மா உன்ன மருமகளை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னதுமே நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. அம்மாவோட டிப்ரெஷன் அதிகமாகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அது கூட என்னால தானே மாமா, நீங்க வரமாட்டேன்னு தான் சொன்னீங்க. நான் தான் அம்மாவும் நீங்களும் பெரியறதுக்கு நான் காரணமா இருக்க கூடாதுன்னு உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். எல்லாத்துக்கும் நான் தான் மாமா காரணம். அப்பா வந்திருக்கார். வாங்க மாமா. ஆதி, ஆதி, உன் அம்மா தனியா ஊட்டிக்கு கிளம்பி போறா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. நீ சொன்ன உன் அம்மா கேப்பா. நீ வந்து உன் அம்மா கிட்ட சொல்லு. ஆதி, அம்மா கிட்ட வந்து நான் என்னப்பா சொல்றது?